வெல்கம் டு பிரின்சி ரெசிபி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிரின்சி ரெசிப்பியில் நம்ம வந்து ஒரு சுவையான காய்கறியை வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறோம். ஸோ காய்கறின்னு வச்சோன்னே நம்ம மோஸ்ட்லி இதிலெல்லாம் பொரியல் தான் பண்ணுவோம். இன்றைக்கி இதில் சட்னி வந்து இந்த மாதிரி சட்னியை அரைச்சி கொடுத்து தான் அவங்கள காய்கறி சாப்பிட வைக்க முடியும். டைரெக்டாக நம்ம காய்கறி சாம்பார்லேயோ பொரியலாகவோ கொடுத்தா அவங்கக்கிட்ட நடக்காது. ஸோ அவங்க தட்டில் இருக்க சட்னி வந்து இந்த மாதிரி நம்ம சட்னியாக பண்ணி கொடுத்தா அது ஹெல்த் ரீதியாகவும் ரொம்ப நல்லது, அண்டு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க இந்த சட்னி. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த இதுவுமே மிஸ் ஆகாமல் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சுவையான சட்னி. ஸோ வெங்காயம் தக்காளி இல்லாமல் நம்ம காய்கறியை வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறோம். என்னென்ன காய்கறினா 2 கேரட், 1 கேப்சிகம். ஓகே, கேப்சிகம் ஒன்று எடுத்து இந்த மாதிரி அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கேரட் தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு 7 வரைக்கும் எடுத்திருக்கேன். காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அதை பொறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். உளுந்து வந்து இது வந்து 1 டீஸ்பூன். ஓகே, இப்போது கடாய் வச்சுருக்கேன். நம்ம இந்த பசங்களுக்கு வந்து காய்கறி என்ன தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தாலுமே அதுங்க வந்து அந்த காய்கறியை மட்டும் சில பசங்க அந்த பொறுக்கி தனியாக வச்சுட்டு சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் இருக்குது. 1 டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் இதில். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 3 ஐட்டத்தை நம்ம இதில் போட்டுடலாம். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு சட்னி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சட்னி நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி, பூண்டு சட்னி, வெங்காயம் சட்னி, தக்காளி சட்னி, சட்னியில் நிறைய வெரைட்டி பண்ணுவோம். பட் வெஜிடபிள்ஸை வச்சு ரொம்ப கம்மி சட்னி பண்ணுறது. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறது வெஜிடபிள் சட்னி. ஸோ நீங்கள் வந்து இந்த காய்கறிகளை வச்சு நீங்களும் பண்ணி பார்த்துட்டு ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த சட்னி 1 டைம்ஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி திருப்பி நம்ம வந்து என்ன தான் நம்ம ரெகுலர் சட்னி பண்ணாலும் இது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சட்னி தான் இது. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேரட் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். எதுக்கு கேரட்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது. ஓவர் குக் பண்ணால் உங்களுக்கு அந்த சட்னி வந்து நல்லா இருக்காது. ஓரளவுக்கு நார்மலாக நம்ம பண்ணலாம். ரொம்ப ஓவராக பண்ணி அந்த சட்னி சொதப்பிடக்கூடாது. அதுக்கு தான் பொதுவாக கேரட் சட்னி கூட வச்சுருக்காங்க நிறைய பேர், நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி காய்கறி மிக்ஸ் பண்ணி நம்ம சட்னி வந்து தெரியல. கண்டிப்பாக இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேரட்டு சாலடாவோ அண்டு அப்புறம் வந்து நம்ம சாம்பாரில் எதில் போட்டாலுமே அந்த காய்கறியை தனியாக எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கூட நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்கறது பெட்ரு. இந்த மாதிரி சட்னியாக உள்ளே போட்டோம் அப்படிங்கிறதுனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ரொம்ப ஓவர் குக் பண்ண வேண்டாம். ஓகே, அடுத்தது கேப்சிகம், குடமிளகாய், ஸோ இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. அதான் சொன்னால ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது. பண்ணுனா கேப்சிகம் கலர் மாறும், கேரட்டு கலரும் வந்து ஒரு மாதிரி அந்த வெந்ததுக்கப்புறம் ஒரு கலர் வரும். அந்த மாதிரி கலர் மாறிடுச்சுன்னா சட்னி ஒரு மாதிரி இருக்கும். ஓவர் குக் ஆனால் சட்னி நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வச்சுட்டோம். சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சால்ட்டு போடல. ஸோ நம்ம ஸோ சட்னி அரைச்சிட்டோம். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஸோ சட்னி ரெடி. அடுத்தது தாளிக்காய் கடுகு. உங்களுக்கு தெரியும் நான் எல்லா சட்னிக்கும் பெருங்காயத்தூள் போடுவேன். ஸோ
எந்த வகையான சட்னியாக இருந்தாலும் பெருங்காயம் போடுவேன். இதுக்கும் பெருங்காயம் போட்டாச்சு. சீரகம் போட்டிருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை. ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ghee dosa ready. Okay. இந்த சட்னி நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.